வெல்கம் டு பாய் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசத்தை பற்றியும் அதை எப்படி வைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டில் அதிக மெடிசன் உள்ள உணவுப் பொருள் எதுன்னு சொன்னால் ரசம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ரசத்துக்கு முதல்ல ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கணும். அடுத்ததாக நாங்கள் பருப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்கள்கிட்ட பருப்பு தண்ணி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியை மினிமம் சைஸில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கிட்டேன். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ரசத்தையே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்தளவுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பின்னாடி சொல்லுறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரசத்துக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதில் மோஸ்ட்லி எதுன்னு பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க ரசத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பாட்டிலையோ அதை சாப்பிட்டதுக்கப்புறமோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா செரிமான பிரச்சனைகள் மேக்ஸிமம் வராது. அடுத்ததாக நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெருங்காயத்தூளோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான கோளாறு எல்லாத்தையும் வந்து குணமாக்கிறது. அதாவது வயிறு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, இதுமாதிரி வயிற்றில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளையும் இது சால்வ் பண்ணிடுது. அடுத்ததாக வந்து ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரசப்பொடி நார்மலாக வந்து கடைகளிலே கிடைக்கும், நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதை தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பசி இல்லைன்னு சொல்கிறவங்க, செரிமானம் ஆகலைன்னு சொல்கிறவங்க, சோர்வாக இருக்கிறவங்க, வாய்வு நாக்கில் ருசி தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறவங்க, பித்தம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரசம் மோஸ்ட்லி சாப்பிட்லாம். அவங்களுக்கு இது ரொம்பவே ரசம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது தேவையான அளவு புளி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரசம் செய்கிறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுருங்க. அப்புறம் தான் வந்து புளியை கரைச்சி ஊற்றுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். புளியை மட்டும் அளவோடு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புளிப்பு அதிகமாகிடுச்சின்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு பத்தலை, ஸோ அதனால் அகைன் திரும்பவும் புளியை ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக தேவையான அளவு சுகர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரசம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பொடி தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அந்த பொடியில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, அடுத்ததான் மல்லி. இது எல்லாத்தையும் மிதமான ஹீட்டில் வந்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் மாரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நார்மல் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொட்டிக்கிட்டு அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் மாரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு கொதி வர ஸ்டேஜுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு பாதியாக பூண்டை அரைச்சி அந்த பூண்டை போட்டுக்குங்க. வெள்ளை பூண்டுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, இதய கோளாறுகள், குடல் பூச்சிகள், கல்லீரல் கோளாறு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலையை உருவி லைட்டாக அலசி போட்டுக்கிட்டேன். ரசத்துக்கு ரொம்ப முக்கியம் மஞ்சத்தூள். அந்த மஞ்சத்தூளை வந்து நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு, அதாவது காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை இது மூணுமே ஆல்ரெடி நான் முன்னாடி தாளித்து வச்சுக்கிட்டேன். அந்த தாளிப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். அதாவது ரசத்துக்கு ரொம்ப முக்கியம் கொதி வரக்கூடாது. அந்த நுர பொங்குற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து எடுத்துடணும். கொதி வர வைக்கக்கூடாது. இந்த நுர பொங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாய் விட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ கிளிக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ.